फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ समेल இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெசிபி. இந்த மாதிரி ரைஸ்க்கு அப்புறம் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செமையா இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு. இந்த மாதிரி சுட சுட சாதத்து மேல இத போட்டு கொஞ்சமா நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டேன். இதுல ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பவுடர் ரெடி பண்ணணும் இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு. இப்போ இந்த மசாலா பொடிக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு வந்துட்டு 3 டீஸ்பூன் மல்லி விதை வேணும். வரமிளகாய் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு 2 வரமிளகாவும் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடரும் போட போகிறேன் நல்ல பிரைட் கலருக்காக வேண்டி. 1 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டிங்கன்னா போதும். 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இதெல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கு போகிறோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்துச்சு, நல்ல மணம் வருது இந்த மல்லி எல்லாம் வறுபட்டு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்தணும், ஆனில் இருக்கும்போது சேர்த்துனா கருகி போயிடும். இப்போ இதையும் இதோட சேர்த்து லேசாக வறுத்து விட்டுருங்க. இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பவுடராக பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கடாயில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் நல்லெண்ணெய். இப்போ இதில் நான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நிலமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரஃப்பாக சாப் பண்ண போதும், நம்ம இதெல்லாத்தையும் வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் நல்லெண்ணெய்ங்கிறதுனால இப்படி பொங்கி வருது. இப்போ இதுக்கடையில் நான் வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆகும் இது வதங்க, நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கட்டும், அதுக்கிடையில் நம்ம வந்துட்டு வறுத்த அந்த இதையெல்லாம் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷமும் வதங்கியிருக்கு இந்த வெங்காயமும் கத்திரிக்காவும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துச்சுக்கும். என்ன செய்யலாம்னா, இதை வந்து இந்த எண்ணெயை விட்டுட்டு இந்த காயும் வெங்காயத்தையும் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நம்ம ஃபோர்ஸாக கிரைண்ட் பண்ணிட்டு போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை வந்து நம்ம கோர்ஸாக பல்ஸில் போட்டு ஒரு 2 சுற்று விட்டு கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே வடிச்சிட்டியில் அதே எண்ணெய் தான் நான் வச்சுருக்கேன், இதிலேயே நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கடையில் நம்ம வரவே இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்காமல். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, இதில் வந்துட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரியுது, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் பாருங்க செவந்துச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் கருவேப்பில் 1 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதே சேர்த்துடுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது புளி ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த புளி வந்துட்டு நல்லா கொதிச்சிருக்கு, இந்த தடவை பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா, நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கத்திரிக்காவும் வெங்காயமும் வதக்குனதை அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அந்த வாய்க்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, இல்லைன்னா ரொம்ப மை மாதிரி ஆகிடும். இது கூடவே நம்ம ரெடி பண்ண அந்த பவுடர் இருக்குல்ல, அதையும் சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த புளித்தண்ணியோட சேர்த்து. இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இது நல்லா வெந்து எல்லாத்தோடையும் சேர்ந்து வெந்து எண்ணெய் தெளியணும், அது வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு வேக வச்சு போகிறோம். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும், வெந்து நல்லா அந்த எண்ணெய் தெளிகிற அளவுக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான், வேகட்டும் பார்க்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் வச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இதை யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை உடனே 1 நாளில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் கூட போதும், இவ்வளோ எண்ணெய் விட வேணாம். நம்ம நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கோம், அது உடம்புக்கு நல்லது தான், அதனால் கொஞ்சம் நான் தாராளமாக விட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடித்த நல்லா சுட சுட சாதத்தை வந்துட்டு இந்த மாதிரி இலையில் போட்டு இந்த சூப்பரான கத்திரிக்காய் தொக்கை வந்துட்டு இது மேலே வச்சு
பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டீங்கன்னு தெரியாது, அவ்வளோ சாப்பாடு உள்ள போயிடும். இந்த செம டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.